பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். மனுஷகுமாரன் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்கிற வசனத்திற்கு என்ன விளக்கம்? இந்த வசன பகுதி எங்கே வருகிறது? லூக்கா 18 அதிகாரத்தில் தான் இதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அதிலும் கூட ஒரு ஜெபத்தை குறித்து ஒரு ஓமையை சொல்லிவிட்டு தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதை உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்கிறேன். லூக்கா 18 அதிகாரம் 8 வசனத்தில் இந்த வசனம் வருகிறது. மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. எதற்காக இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை சொன்னார்? எதை குறித்து இந்த வசனம் பேசுகிறது? வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். பிரியமானவர்களே, மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்கிற இந்த வேத பகுதியினுடைய சரியான விளக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இது எந்த சூழ்நிலையிலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து ஜெபத்தை குறித்து சீஷர்களிடத்தில் பேசும் பொழுது தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த ஜெபத்தை குறித்து அவர்களிடத்தில் பேசும் பொழுது ஒரு ஓமையையும் சொல்லுகிறார். இந்த ஓமை தான் பல பேரால் தவறாக பயன்படுத்தப்படுகிறது. ஏன் அந்த ஓமையை சொன்னார்? முதல்ல அதை நம்ம பார்த்துடலாம், சுருக்கமாக பார்த்துருவோம். வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த ஓமை எதற்காக சொல்லுகிறார்? 18 அதிகாரம் முதல் வசனம், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஓமையை சொன்னார். பிரியமானவர்களே, ஒரு ஓமை எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த ஓமையினுடைய ஒட்டுமொத்த நோக்கத்தை தான் நாம் பார்க்க வேண்டுமே ஒழிய, அந்த ஓமையில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் தனித்தனியாக எடுத்து வைத்து கொண்டு ஆராய்ச்சி பண்ணி அதை என்னுடைய வாழ்க்கையில் நான் அப்பியாசப்படுத்துவேன் என்பது தவறாய் போய்விடும். எப்படி? இப்பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்லப்போகிறார். நீங்கள் என்ன பண்ணணும்? சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணுங்கிறதுக்காக இந்த ஓமையை சொல்லுகிறேன், அவ்வளவுதான். அதுக்காக அவர் என்ன ஓமையை பயன்படுத்துகிறார் பாருங்களேன். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியானவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகுநாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால், இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? இந்த ஓமையை சிலர் தவறாய் புரிந்து கொண்டு விளக்கம் கொடுக்க முடியும். எப்படி? தேவன் பாருங்க, அநீதியுள்ள ஒரு நியாயாதிபதி போல இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் ஜெபத்தில் தொந்தரவு பண்ணினா அவர் சலிச்சுக்கிட்டு, என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் செஞ்சிடுறேன் அப்படின்னு செஞ்சிருவார். ஆகையால் நீங்கள் என்ன பண்ணணும்? விடவே கூடாது, சண்டை போடணும், போராடணும் என்று இதற்கான விளக்கம் கொடுக்க முடியும். ஏன்னா மேலோட்டமாக வாசம் அப்படி தான் தெரியுது. அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி என்ன சொல்கிறான் பாருங்க, இந்த நான் யாருக்கும் நன்மையும் செய்ய மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன், ஆனால் இந்த விதவை வந்து என்னை தொடர்ந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறா, ஆகவே நான் இவளுக்கு நல்லது செய்ய போகிறேன். அப்போ தொடர்ந்து தொந்தரவு பண்ணி கொண்டே இருந்தால் ஆண்டவரிடத்திலிருந்து என்ன பண்ணிடலாம், நமக்கு என்ன வேண்டுமோ அதை பெற்றுக்கொண்டு விடலாம் என்கிற ஒரு விளக்கத்தை கொடுக்க முடியும். பட் இட் இஸ் டோட்டலி அகெயின்ஸ்ட் த காட்ஸ் வேர்ட். இதை குறித்து அவர் சொல்ல வரலை, வேற எதை குறித்து சொல்ல வருகிறார்? முதல்ல இந்த ஓமையில் அநீதியுள்ள ஒரு நியாயாதிபதியாக தேவன் தன்னை அவரை சொல்லலை. அதே மாதிரி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தால் ஆண்டவர் கொடுத்துருவார் இல்லை. ஏன்னா ஜெபத்தை குறித்து வேறு சில பகுதிகள் ரொம்ப தெளிவாய் விளக்குகிறது. அவர் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னாடியே நமக்கு என்ன தேவன் அறிஞ்சிருக்கிறாரு. அதிக வசனப்பினாலே உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும் என்று நினையாதிருங்கள். இருக்கா இல்லையா பிரியமானவர்களே? அப்படியானால் இந்த ஓமையை எதற்காக சொல்ல வேண்டும்? நம்ம முன்னாடியே சொன்னோம், சோர்ந்து போகாமல் நீங்கள் எப்பொழுதும் ஜெபிக்கணுங்கிறதுக்காக ஒரு ஓமையை சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு இந்த விளக்கத்தை, இந்த ஓமையை நமக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. ஒரு வாட்ஸ்அப் வீடியோவில் ஒரு நாய், அதாவது ஒரு பெண் நாய், அது குட்டிகளை ஈன்று எடுத்திருக்கிறது. ஆனால் ரோட்டில் போகிறவங்க வர்றவங்கெல்லாம் பயங்கரமாக துரத்திக்கிட்டு இருக்கு. திடீர்னு ஒருத்தர் ஒரு பேக்கில் ஏதோ ஒன்று சாப்பாடு மாதிரி பொருளை கொண்டு போகிறாரு, வேகமாக துரத்துது. அவர் பயந்து அதை போட்டுட்டு ஓடிட்டார். உடனே அந்த சாப்பாடு பொருளை எடுத்துகிட்டு உள்ளே ஓடுது புதருக்குள்ளே. என்னடா அப்படின்னு இவங்க போய் பார்த்தா அங்கே குட்டிகளுக்கு சாப்பாடு போடுது. எப்படியாவது தன்னுடைய குட்டிகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரோட்டில் போகிற வர்றவங்கக்கிட்ட பொருளை திருடியாவது, சண்டை போட்டாவது, அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்குது. இதை ஒரு உதாரணத்திற்காக நான் சொல்லுகிறேன்னு வைங்க, மகட்ட பாருப்பா. ஐந்தறிவுள்ள அந்த பிராணியே தன்னுடைய குட்டிகளை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணுது?
இப்படி சாப்பாடு கொடுக்குது, உங்கள் அப்பா நான் உனக்கு சாப்பாடு தர மாட்டேனா அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்களும் அதே மாதிரி திருடிட்டு வந்து தான் கொடுப்பீங்களா அப்படின்னு நம்ம கேட்போமா? கேட்க மாட்டோம். ஒரு உதாரணத்திற்காக ஒப்புமைப்படுத்துகிறோம். அதே போல் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறாருன்னா, மாரியா, அநீதியுள்ள ஒரு மனுஷனே தன்னிடத்துல வந்து தொந்தரவு பண்ணக்கூடிய அந்த பெண்ணுக்கு நீதி செய்வதற்கு முன் வர முடியும் என்று சொன்னால், உங்களுடைய பரமத்தகப்பன் தேவன் உங்களுக்கு நன்மை செய்யாமல் இருப்பாரா, நியாயம் செய்யாமல் இருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறார். இப்படி ஒப்பிட்டு பேசுகிறார். உடனே நாம் என்ன பண்ணிடக்கூடாது, அதே மாதிரி நானும் 24 மணி நேரமும் தொந்தரவு பண்ணி அவரிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ளுவேன்? இல்லை பிரியமானவர்களே, ஆண்டவர் நியாயம் செய்வார். அர்த்தம் என்ன? ஏதோ ஒரு விஷயத்திற்காக தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் ஒரு விண்ணப்பத்தை வைத்திருக்கிறீங்க, நீங்கள் நினச்சது தான் நடக்கும் என்று தேவன் சொல்ல வரவில்லை. தேவன் நியாயம் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எது நீதியோ, எது தர்மமோ, அவருடைய பார்வையில் எது நீதியோ அதை அவர் செய்வார். எப்பொழுது வேண்டுமானாலும் செய்வார். இந்த உலகத்திலும் செய்வார், இனி வருகிற உலகத்திலும் செய்வார். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலும் அது நடக்கலாம், அதற்கு முன்னாடியும் நடக்கலாம், எப்போ வேண்டுமானாலும் நடக்கலாம். நீங்கள் நானும் செய்ய வேண்டியது என்ன? தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பிப்பது, அவர் நியாயம் செய்வார் என்று விசுவாசித்து அவரை பற்றி கொண்டிருப்பது, அவ்வளவு தான். உங்களுக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டாருன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் 24 மணி நேரமும் அவர் நாசமாய் போய்விட வேண்டும், அவர் இல்லாமல் போய்விட வேண்டும், அந்த குடும்பம் இல்லாமல் போய்விட வேண்டும் அப்படின்லாம் சொல்லி நீங்கள் ஜெபிக்கலாம். ஏன்னா இந்த வசனத்தின் பிரகாரம் ஆண்டவர் எனக்கு நியாயம் செய்வார். தப்பு பிரியமானவர்களே, வேத வசனத்தின்படியான ஜெபம் தான் கேட்கப்படும். தன்னை கல்லறிந்து கொள்ள எத்தனித்த ஒவ்வொரு கூட்டத்திற்காகவும் இவர்கள் பாவத்தை இவர்களுமே சுமத்தாதிரும் என்று சொல்லி ஜெபிச்ச அந்த ஸ்தேவானுடைய குணாதிசயம் தான் இன்றைக்கு நமக்கு வேணும். எனக்கு ஒருத்தர் விரோதமாக வந்துட்டாரு, அவருக்காக நியாயம் செஞ்சு 24 மணி நேரம் போய் சண்டை போட்டுட்டு இருக்கிறதல்ல தேவனிடத்தில். இதனுடைய முக்கியமான நோக்கமே நீங்கள் ஜெபத்தில் விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது என்பதுதான். ஒரு ஒரு முறை நீங்கள் ஜெபித்தாலும் அந்த விசுவாசத்தில் நிலைத்து நிற்க முடியும். 24 மணி நேரம் அதையே வாயை திறந்து சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் நீங்கள் விசுவாசத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லை. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்திருக்கிறேன், அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அது அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு அர்த்தம், அந்த ஜெப சிந்தையோடு தான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம், அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கே இன்னொரு ஒரு வார்த்தையை சுட்டி காண்பிக்கிறார். அதுதான் நாம தியானிக்க வேண்டிய வசனம். என்ன அது? 8 வசனத்திலிருந்து வாசித்தா புரியும். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ என்றான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? கடைசி நாளில் நிறைய பேர் ஆண்டவர் எதுவுமே செய்ய மாட்டார் போல் இருக்கு. தங்களுக்கு ஏற்ற விஷயங்கள் நடக்காத காரணத்தினாலும், உடனடியாக சில ஜெபங்கள் பதில் கொடுக்கப்படாத ஒரு காரணத்தினாலும் அநேகர் தேவனை விட்டு வழிவிலகி இருப்பாங்க. அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ. இந்த அதிகமாக வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சில சபைகள் ஜெபத்தில் குறைவுள்ளவைகளாக இருக்கும். அந்த ஜெபத்திலிருந்தும் விசுவாசத்திலிருந்தும் வழிவிலகி போயிருப்பாங்க. வசனம் வசனம் வசனம்னு பேசி கடைசியில் எங்கே என்னங்க வந்து முடிஞ்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜெபிக்கிறதே அவசியம் இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க. வசனத்தை கிரமமாய் போதிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய நீங்கள் அடிக்கடி இந்த விஷயத்தில் விழுந்து போக வாய்ப்பு இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரீம் ஒரு கூட்டம் இருப்பாங்க, நான் நினச்சதை ஆண்டவர் செஞ்சே ஆகணும்னு ஜெபத்தில் போய் 24 ஹவர்ஸ் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் நாம் நினச்சதெல்லாம் செய்ய மாட்டார், அதனால அவங்க பின்வாங்கி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு கூட்டத்தார் வசன வசனம்னு சொல்லி ஜபத்தையே விட்டுட்டு பின்வாங்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டு. ஒரு சிலர் வசனத்தை மீறி நான் நினைச்சதையெல்லாம் தேவன் தர வேண்டும் என்று சொல்லி ஜபிச்சு அங்கே எதுவும் நடக்காத காரணத்தினால பின்வாங்கி போகக்கூடிய ஒரு நிலைமையும் இருக்கு. ஒரு நடுநிலைமையாக பேலன்ஸ்டாக நாம் இருக்கணும். ஸோ மனுஷகுமாரன் வரும் பொழுது தேவன் விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லும் பொழுது பலர் தங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்காத காரணத்தினாலே வழி விலகி போயிருக்க ஒரு சூழ்நிலையை இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சுட்டி காண்பிக்கிறார். எச்சரிக்கையாக நாம் இருப்போம். தேவன் மீது அளவு கடந்த பற்றுதலையும் விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் நாம் வைப்போம். அவர் நமக்கு சரியான சமயத்தில் சரியான நேரத்தில் அவருடைய அந்த காலத்தில் நியாயம் செய்வார். அதில் எந்த மாற்று கருத்துமே. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.